பெஸ்ட் டிவி வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ 30 மினிட்ஸ் வித் அஸ். என்ன தான் நம்ம கலர் கலராக கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடித்தாலும் சோடாக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி எத்தனை படங்கள் நம்ம பார்த்தாலும் கோலி சோடாக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த படமும் ரிலீஸ் ஆகிட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு படத்துடைய கிளைமேக்ஸ் பார்க்கும்போது இந்த படத்துடைய சீக்வல் வந்தால் நல்லாயிருக்குமே நமக்கு தோணும். அப்படி ஒரு தோண படம் தான் கோலி சோடா. இந்த படத்துடைய பார்ட் டூவில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க இந்த படத்துடைய ஹீரோ தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். அவரை சந்திக்கலாம். ஹாய் சார், வணக்கம், வெல்கம் டு அவர் ஷோ. ஏற்கனவே உங்களை வந்து சில படங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து வந்துட்டு போனாலும் கொஞ்சம் இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய அந்த கதாபாத்திரத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆனால் கடுகு படத்தில் நீங்கள் நடித்த அந்த பர்டிகுலரான சில விஷயங்கள்லாம் வந்து எல்லாருமே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் பண்ணுச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் சொன்னேன். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போ கோலி சோடா டூவில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து நீங்கள் லீட் ரோலாக பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஒரு படத்தில் நீங்கள் பாட்டாக இருக்குது. ஏன்னா கோலி சோடான்றது எல்லாருக்கிட்டையுமே பேர் போன படம். ஸோ இந்த படம் அதிக எதிர்பார்ப்பை வேற உருவாக்கியிருக்கு. ஸோ எப்படி இருந்தது இந்த படத்தில் நீங்கள் நடித்தது? உங்களுடைய கதாபாத்திரம் பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் வந்து மாறன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு ஒரு ரஃப்பான ஒரு யங்ஸ்டரோட கேரக்டர். உண்மையிலே இதை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கோலி சோடா 1 அப்படின்றதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா கோலி சோடா 1 பார்க்க எல்லாரும் உள்ளே வரும்போது அவங்களுக்கு எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. ஒரு பசங்க, 4 பசங்க, சின்ன பசங்க ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தான் வந்தாங்க. வந்து அவன் அடிக்கும்போது வந்து இவங்க வந்து அதை எக்ஸைட்மெண்ட்டாக அந்த என்ஜாய் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா உள்ளே வரும்போதே கோலி சோடா 1 இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் தான் உள்ளே வருவாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து நான் வந்து அது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு எக்ஸ்ட்ரா பில்டப்லாம் அவர் கொடுத்து வரைச்சிக்கிறப்போ ஸோ அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்து வருவாங்க. அந்த எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு இதில் கொஞ்சம் விஷயம் இருக்குது இந்த படத்தில். ஏதாவது பண்ணி என்ன செஞ்சு ஒரு ஸ்டெப் மேலே வரணும் பார்த்து ஓட ஓட வரட்டுறீங்க. ஓடவன் நின்னா, ஓடவன் திரும்பினா என்ன? இந்த படத்தில் மாறன் அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணதாக சொன்னீங்க. அந்த மாறன் என்னெல்லாம் பண்ணுவார், என்ன மாதிரியான ஒரு பையன், டக்குன்னு கோவம் வரதால அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கோபக்கார ஒரு பையனாக தான் மாறன் இருப்பாருன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ மாறனை சுற்றி என்னெல்லாம் நடக்கும், எதுக்கு அந்த கோவம் வருது மாறனுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? கோலி சோடா 1 பார்த்தீங்கன்னா தங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லி போராடினாங்க இல்லையா. சேம் கண்டென்ட் தான் இதுலேயும். இதில் வந்து என்னுடைய கேரக்டர் வந்து என்னுடைய லைஃப்பை நான் வந்து இப்படி அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது உன்னுடைய லெவல் இவ்வளோதான் அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னால் அப்போ நான் கேள்வி கேட்பேன் இல்லையா, நீ யார்? நீ சொல்ல என்னுடைய என்ன வந்து நீ இவ்வளோதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணது நீ யார் அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன் இல்லையா. அந்த சிச்சுவேஷன் வந்து எல்லாரோட லைஃப்லேயும் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து சரி அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் வந்து ஏன் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க, அதோட போயிடுவாங்க. சில பேர் மட்டும்தான் அதை பிரேக் பண்ணி வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு 3 யங்ஸ்டர்ஸோட கதை தான் கோலி சோடா 2. அதாவது நான் டைரக்டா கேட்டேன் உங்ககிட்ட, டைரக்டா சொல்லாம ஒரே சுத்தி விளைச்சு சினிமால போய் படத்தை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஃபைன் சார், இப்போ 3 ஹீரோஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஸ்பேஸ் கண்டிப்பா டைரக்டர் சார் வந்து பிரிச்சு கொடுத்துருப்பாரு. நீங்க உங்களுக்கு இது கிடைச்சோன்னே நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? ஓகே, மத்தவங்க அந்த ரோல் பண்றாங்க அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சீங்களா? ஹானஸ்டாக சொல்லலாம், இல்லை. இந்த கதையில் உனக்கு இந்த கேரக்டர் அது இதுன்னு எதுவுமே வந்து எனக்கு தெரியாது. கதை தெரியாது, லைனாக டிஸ்கஷன் பண்ணும்போது லைனாக தெரியும் இந்த கதை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் நான் வந்து எனக்கு அந்த கேரக்டர் நல்லாயிருக்கு இந்த கேரக்டர் நல்லாயிருக்குன்னு சொல்லக்கூடிய அளவு கூட எனக்கு கதை தெரியாது. இந்த கேரக்டர் நீ பண்ணுற அப்படின்னாங்க. மற்ற 2 கேரக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பேஸ்கெட் பால் விளையாடக்கூடிய ஒரு கேரக்டர். எஸ்கி பரத் வந்து உண்மையிலேயே அவன் நேஷனல் லெவலில் பிளேயர், பேஸ்கெட் பால் பிளேயர். ஸோ அதுக்கு அவன் ஆப்டாக இருந்தான். நாங்கள் 2 தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங்க்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த ஷெட்யூலில் தான் வினோத் வந்து ஜாயின் பண்ணான். வினோத் வந்து எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம். நாங்கள் 3 பேருமே வந்து எங்களுக்கு கொடுத்த வேலையை அன்னைக்கு சொன்ன வேலையை தான் செய்வோம், அவ்வளவுதான். அவனுக்கு பெட்டரா இருக்கே அப்படின்னு யாருமே அவங்களும் யோசிச்சது கிடையாது, நாங்களும் யோசிச்சு. சரி, அண்ணனுக்கு எப்ப போட்டியா நீங்க வந்து படத்தை டைரக்ட் பண்ண போறீங்க? எல்லாமே வந்து நம்ம கமர்ஷியல் படத்துல இருக்க மாதிரி டூயட் சாங் எல்லாம் கிடையாது.
அதெல்லாம் மாண்டேஜ் சாங் தான். அதுக்கு வந்து ஒரு ரீசன் வந்து எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. ரெண்டாவது வந்து கதையோட ஃப்ளோவில் என்ன தேவையோ அதை மட்டும்தான் வைக்க முடியும். டைரக்டர் வந்து அதில் ரொம்ப ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆள். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சாங்ஸ் எல்லாம் மாண்டேஜ் சாங்ஸ் தான் இருக்கும். அந்த ஃப்ளோவை கெடுக்காம அது பாட்டுக்கு ட்ராவல் ஆகும். ஒவ்வொரு படத்துலையுமே, அதாவது சாருடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கமர்ஷியலான படங்கள் கொடுத்தோம் அந்த மாதிரி இருக்காது. ஒவ்வொரு படத்துலையுமே ஒவ்வொரு முக்கியமான விஷயத்தை ஏதாவது அவர் கன்வே பண்ணியிருப்பாரு. அப்படி பார்க்கும்பொழுது இந்த படத்தில் ஏதாவது சமூக பிரச்சனைகள்ன்ற மாதிரி எடுத்து ஏதாவது ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே சமூகம் தானே. ஓகே, ஒவ்வொரு தனி மனிதனுடைய பிரச்சனையை எடுத்து. இது வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு நீங்க அதான் எப்படி சொல்லணும், ஈஸியா சொல்லணும்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான். இந்த மூணு பேர் இன்னைக்கு அந்த படத்துல வந்து நீங்க பார்த்து ஓ இவனுக்கு இந்த பிரச்சனை இவனுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இண்டிவிஜுவலா நீங்க வந்து உட்காந்து யோசிக்கும் போது இந்த ப்ராப்ளம நீங்க உங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. எல்லாருமே அதை கடந்துதான் வந்துட்டு இருப்போம். நடந்து டெய்லி லைஃப்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். அதை மீறி என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் கோலி சொல்லட்டும். ஓகே, இப்போ நான் கேட்குற இந்த கேள்வி வந்து, இப்போ நான் கேட்க போகிற கேள்வி மேபி உங்ககிட்ட சில பேர் கேட்டிருக்கலாம், கோவப்படாதீங்க, பதில் சொல்லுங்கள். சரி, அண்ணனுடைய படத்தில் வந்து தம்பி நடிச்சிட்டு இருக்கா அப்படின்றதையும் தாண்டி, தம்பிக்கு வந்து மற்ற இயக்குநர்களுடைய படங்களில் மற்ற ப்ரொடக்ஷன்லலாம் வந்து நடிக்கணுன்ற விருப்பம் இருக்கா, வாய்ப்பு வருதா, பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக நான் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா ப்ரொடியூசராக இப்போ வந்து எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நான் வந்தது வந்து விஜய் மில்டன்ன்ற ஒருத்தரோட அவரை வந்து பேக்கப் பண்றதுக்கு நான் வந்து டைரக்ஷன் பண்ணணும்னு அது அப்பயே போயிருக்கலாம். அஞ்சான் படம் முடிச்ச கையோடயே நான் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. பட் அப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு அண்ணனுக்கு தம்பி வந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதுக்கு தான் ப்ரொடக்ஷனை கையில் எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பொறுப்பு இருக்கும்போது நான் என்னுடைய டைரக்ஷனை வந்து கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்கேன். பட் இப்போ நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டதுனால இப்போ நிறைய பேர் வந்து நமக்கு கேட்குறாங்க, நீங்கள் இந்த படம் பண்ணுங்க அந்த படங்க பண்ணுங்கன்னு. ஸோ இது வரைக்கும் லைஃப்பில் எல்லாமே அதுவாக அமைஞ்சு வருது. ஸோ நான் வந்து எடுத்துக்கிட்ட வேலையை சிறப்பாக செய்யணும்னு விருப்பப்படுறேன். பர்சனலாக எந்த மாதிரியான ஒரு அனுபவம் இந்த படத்தில் உங்களுக்கு வந்து கிடைச்சதுன்றதை வந்து எங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். அதாவது இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் நிறைய கோவப்படுவேன்னு சொன்னேன். இப்போ அந்த கோவம்லாம் இப்போது கம்மியாகிடுச்சு. நிறைய கோவம் வந்தாலும் ஓகே, இது வந்து இதுக்கு இப்போதைக்கு இதுதான் சொல்யூஷன். ஸோ அதை என்ன பண்ண முடியும், அதை எப்படி பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்களும் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆக்டிங்கில் சொல்லணுன்னா சமுத்திரகணி சாருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து நிறைய சின்ன சின்ன டிப்ஸாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல வந்து டைலாக் மிஸ் ஆகிடும், இல்லை ஏதாவது ஒரு இப்படி திரும்பிடுவோம், ஏதாவது பண்ணிடுவோம், லைட்டாக இப்படி திரும்பி கூட திரும்பிட்டு அப்படி பண்ண அப்படிம்பார். அதாவது அந்த சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்து நம்மளை அறியாமலே பண்ணாதான் அது வரும். அது வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு, நீ வந்து இந்த இடத்துல இதை அப்படி பண்ண அப்படின். அது வந்து இன்னொரு இடத்துல நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அது வந்து நான் அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். கௌதம் மேனன் சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இந்த கேரக்டருக்கு அவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சோம். பட் இந்த டீசருக்கு வந்து அவர் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ கேட்டோன்னே ஓகேன்ட்டாங்க. உண்மையிலேயே அது வந்து இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. இப்போ நம்ம ஷோல ஒரு முக்கியமான நபரை தான் சந்திக்க போறோம். இவர் நிறைய படங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு, எல்லாமே சக்சஸ்ஃபுல்லான படங்கள்னு சொல்லலாம். அதையும் தாண்டி நிறைய படங்களை இவர் இயக்கியிருக்காரு. இவர் இயக்கி வெற்றி அடைந்து நம்ம எல்லாருமே வந்து இவரை திரும்பி பார்த்த ஒரு படம் அப்படின்னா கண்டிப்பா அது கோலி சோடா தான். இப்போ கோலி சோடா 2 படத்தையும் இயக்கியிருக்காரு. எஸ் இயக்குனர் விஜய் மில்டன் அவர்களை தான் இப்போ நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம், வெல்கம் டு அவர் ஷோ. சார், ஆக்சுவலி உங்களுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்து ஆப்டான ஒரு டைட்டில் அப்படின்னு சொல்லலாம். யோசிச்சிருக்கீங்களா அதை பற்றி நீங்கள், கோலி சோடா 2? கரண்ட் சிச்சுவேஷன் கோலி சோடா 2 ஜிஎஸ்டின்னு வரும் பாருங்க. எஸ், நிறைய பேர் நீங்களே யோசிச்சிருக்க மாட்டீங்க. பெப்பர்ஸ் டீ வந்து பயங்கரமா யோசிச்சிருக்கு இதை பத்தி. சோ என்ன நான் கேட்க போறேன்னா, கோலி சோடா படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் பேஸ்டு ஸ்டோரி எடுத்தீங்க. அவங்களுடைய கஷ்டங்கள் அதுலயும் அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, அந்த குழந்தைங்க அவங்களுடைய யூனிக்னஸ் தெரிய வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ கோலி சோடா 2 இந்த படம் வந்து எதை பேஸ் பண்ணிருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லுது சார்? கோலி சோடா 1 வந்து அடையாளம் வந்து ஒருத்தருக்கு வேணும். யாரோ ஒருத்தராக கூட்டத்தில் ஒருத்தராக இருந்துட்டு போயிடக்கூடாது, நமக்குன்னு ஒரு குறைந்தபட்ச அடையாளம் வேணும் நம்ம சாகிறதுக்குள்ளன்னு சொல்லி ஒரு விஷயம் பேசியிருப்போம். கோலி சோடா 2 வந்து அதோட நெக்ஸ்ட் லெவல். ஒரு அப்படி போராடி நம்மளுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சதுக்கப்புறம் அந்த அடையாளத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், அதை வந்து அகலப்படுத்துறதுக்கும் ஆழப்படுத்துறதுக்கும் நம்ம என்ன ட்ரை பண்ணணும்,
அது அப்படி மூணு பசங்க ட்ரை பண்ணும்போது அதுக்கு என்ன பிரச்சனை வருது, அவங்க எப்படி எதிர்த்து ஜெயிக்கிறாங்கன்றது. இப்போ கோலி சோடா படம் பார்த்தீங்கன்னா 2014 வந்தது, கோலி சோடா 2 வந்து 2018 வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த 4 வருஷம் வந்து கோலி சோடா 2க்கான வேலைகள் தானா, இல்லாட்டி இல்லை நம்ம பொறுமையாக பண்ணுவோன்ற மாதிரி போஸ்ட்பான் பண்ணிங்களா? ஏன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து கோலி சோடா உருவாக்கிடுச்சு, எப்போ இதோட சீக்வல் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிங்களா இல்லைன்னு தெரில, பட் அந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு தோணுச்சு அந்த மாதிரி. ஸோ இந்த 4 வருஷம் கேப்புக்கு அப்புறம் கோலி சோடா 2 ஏன்? கோலி சோட 1 முடிச்சுட்டு அந்த நடித்த பசங்க, அந்த ஏடிஎம், அந்த பொண்ணு, நான், ஃபைட் மாஸ்டர், எல்லாமே வந்து எல்லா தியேட்டருக்கும் போகணும். ஸோ அப்போவே வந்து கோலி சோடா 2 எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். எங்கே போனாலுமே அவங்க வந்து கோலி சோடா 2 எப்போவும் கோலி சோடா 2 எப்போன்னாங்க, பரவாயில்ல, எவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அப்போவே வந்து கோலி சோடா 2 ஸ்கிரிப்ட் எழுதி அந்த பசங்க வந்து மார்க்கெட்லேருந்து அடுத்து வேற ஒரு பிரான்ச் ஆச்சி மெஸ் வந்து இன்னொரு இடத்துல ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது அப்படின் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பட் அந்த படம் வந்து இப்போ பண்ணல, இது இப்போ பண்ணது வந்து அது இல்லை. இப்போ வந்து கடுகுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுத்து ஒரு ஆக்ஷன் கதை எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி நான் எழுதினப்போ இந்த கதையிலையும் வந்து அடையாளம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் மெயின் பிரச்சனையாக வந்துச்சு. அதை எழுதும்போது அப்படி அப்படி ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லி எழுதி முடிச்சதுக்கப்புறம் கோலி சோடா 1க்கும் இதுக்குமான ரிசம்பிளன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் அதை ரீரைட் பண்ணி கோலி சோடா 2னு சொல்லி டிக்ளேர் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக கோலி சோடா 2க்காக எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு. அது வந்து கோலி சோடா 1.5 எடுக்கலான்னு, கோலி சோடா 1க்கு அப்புறம் கோலி சோடா 2க்கு முன்னாடி என்ன நடந்தது. ஆக்சுவலி இதை தான் கேட்கணும்ன்ட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா சில படங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 வருது, இல்லாட்டி சீக்வலாக எடுக்கிறாங்கன்னு போது சிலது வந்து கண்டினியூ ஆகுது, அதே கேரக்டர்ஸ் வச்சு அந்த ஒரு இஷ்யூவே அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. சில படங்களில் வந்து சம்மந்தமே இருக்காது, அதில் இருக்கிறது இதில் இருக்கவே இருக்காது, பட் ஆனால் அந்த டைட்டில் மட்டும் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் சொல்லி பார்க்கும் பொழுது அதில் இருக்கிறத இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதில் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. வேற என்ன ஒற்றுமை இருக்குது சார் கோலி சோடா 1 and 2க்கு? வெறும் அந்த எசன்ஸ் தான். அந்த எசன்ஸ் வந்து சோல் ஆஃப் த ஃபிலிம்னு சொல்லுவோம்ல, அது வந்து இப்போ கஜினின்னு ஒரு படம்னு வச்சுங்களேன், 5 நிமிஷத்தில் ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் மறந்துடுறான்னு நான் ஒரு கதை பண்ணேன்னா அது வந்து நான் கஜினி 2னு சொல்லலாம். அதே ஹீரோ ஹீரோயின் அந்த பிரச்சனையோட தொடர்ச்சியாக அந்த கதை இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் அந்த மெயின் சோல், அந்த 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 உயிர் வந்து ஒன்றா இருக்கும் பட்சத்தில் நம்ம பார்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து அடையாளம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, அதுக்காக பசங்க போராடுறது, அதோட அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறதுனால இது கோலி சோடா 2. மற்றபடி அதில் இருக்க கேரக்டர்ஸ் இல்லை எதுலையுமே வரல. ஆமாம், கோலி சோடா 2னு டைட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப யோசித்தோம். என்னென்னா அது வந்து ஒரு தேவையில்லாத ப்ரெஷர் தான். மேலோட்டமாக பார்க்கும்போது கோலி சோடா 2 வச்சா ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணிடலாம், எஸ்கேப் ஆயிடலான்னு மற்றவங்களுக்கு தோணும். ஆனால் அது ஒரு கிரியேட்டராக ஒரு டைரக்டராக எனக்கு இருக்கிற ப்ரெஷர் அதில் வந்து என்னன்றது வந்து எப்படி சொல்கிறது தெரியல. ஏன்னா கோலி சோடா 1 அப்படிங்கிற படத்தோட ப்ளஸ்ஸே என்னென்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆடின்னு சொன்னாங்க, வா நல்லாயிருக்கே அப்படின்னாங்க. இப்போ வரும்போதே ஃபஸ்ட்டு பாட்டு அளவுக்கு இல்லைப்பான்னு சொல்கிறதுக்கு தயாராக அவன் வருவான். ஸோ அந்த வார்த்தையை வந்து படம் முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் வாயிலிருந்து வெளியே வர விடாமல் நம்ம பார்த்துக்கணும். அது ஒரு பெரிய பிரஷர், ஆனா அது சக்சஸ்ஃபுல்லா ஹோல்ட் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். கோலி சோடா படத்துல வந்து அந்த குழந்தைகள் அப்போ வந்து ரொம்ப ஃபெமிலியர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தெரியும். புதுமுகங்கள் நிறைய பேர் அந்த படத்துல நடிக்க வச்சிங்க. இப்போ கோலி சோடா 2லயும் பாத்தீங்கன்னா புதுமுகங்களை தான் வந்து நீங்க நடிக்க வச்சிருக்கீங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து நல்லா ஃபெமிலியர் ஆட்கள் இருக்காங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அது ஒரு யதார்த்தமா அமையணுன்ற மாதிரி இந்த புதுமுகங்களா, இல்லாட்டி நீங்க நினைச்சீங்கன்னா நோன் ஃபேஸ் எல்லாம் வச்சு பண்ணலாம் படங்கள்? ஸோ ஏன் இல்லை, அதான் எல்லா கதையும் நம்ம வந்து எல்லாரையும் வச்சு பண்ணிட முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு நாள் நீங்கள் நைட்டு வந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க, அங்கே வந்து ஏரியா ரவுடி ஒருத்தன் நிற்கிறான், உங்களை ஏதோ கிண்டல் பண்ணுறான்னு வச்சிங்களேன், அவனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு முன்ன பின்னே தெரியாத ஒருத்தன் வந்து அதே மாதிரி நின்று டீஸ் பண்ணும்போது அவனை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்ன பின்னே தெரியாதவன் பண்ணும்போது அவன் எவ்வளோ பெரிய ரவுடியோ, அவன் எவ்வளோ கெட்டவன் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருப்பீங்க. ஏரியா இருந்தப்போ இவன் இவ்வளோ தான், இவன் ரேஞ்சு தான், ரொம்ப சத்தம் போட்டால் ஓடிடுவாங்க வேணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ் ரியாக்ஷனை டிசைட் பண்ணுது இல்லையா. ஒரு கதையை வந்து ஒரு ஒரிஜினிட்டியோட ஃப்ரெஷ்ஷாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணோன்னா அதை வந்து ஏற்கனவே நடித்த ஒரு ஆட்களை வச்சு அவருக்கு வந்து 5 பேர் அடிக்க தெரியாது, அவருக்கு லவ் பண்ண தெரியாதுன்னு நான் கதை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அவர் வந்து ஸ்க்ரீனில் ஏற்கனவே லவ் பண்ணியிருப்பாரு, 10 பேர் அடிச்சிருப்பாரு. ஸோ அவரை வச்சு சொல்லும்போது அது வந்து ஒரு சினிமாவாக தான் பார்க்கப்படும், ஓ அவர் இன்னொரு படம் நடிச்சிருக்காரு அப்படி தான் இருக்கும். அந்த ஆக்சுவல் எசன்ஸ் நம்மளுக்கு வராது, ஒரு ரியலாக ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அது இம்பாக்ட் உள்ளே இறங்காது. ஸோ அப்போ அதுக்கு புது பசங்களை வைக்கும்போது அவனுக்கு பற்றின பேக் ஸ்டோரி எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அவன் கோவக்காரன் அப்படின்னா அப்படியா அவனு நம்பிடுறீங்க உடனே கோவக்காரன்ட்டு, அவ்வளோதான். ஸோ அதனால சில அட்வான்டேஜஸ் இருக்குது புது பசங்களை வச்சுப்பாங்க. அதுவும் எஸ்பெஷலி கோலி சோடா 2 மாதிரி படம் பண்ணும்போது
ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை வச்சு, ஒன்றும் கொலுசில் ஒன் பசங்களை வச்சு பண்ணியிருக்கணும், இல்லைன்னா ஃப்ரெஷ் பசங்க தான். கொலுசில் ஒன் பசங்களை வச்சு பண்ண முடியாது. என்னென்னா அவங்கள வந்து நான் திருப்பி வேறு கேரக்டர் வேறு பேருன்னு சொல்லி நான் இந்த படத்தில் யூஸ் பண்ணால் அது தப்பாக இருக்கும். அந்த படத்தில் ஆச்சி மெஸ் பசங்க அப்படின்னா இதுலேயும் ஆச்சி மெஸ்ஸோட இன்னொரு வேரியேஷன் பசங்களாக இருக்கலாமே தவிர சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தன் ஆட்டோ ஓட்டுறவன் வெளியில முதலவே இந்த விஷயத்த வந்து கன்வே பண்ணிருக்கலாம், பட் இன்னமும் கூட அதை பெருசா நீங்க சொல்ல இவங்களும் நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றீங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எப்படி அப்படின்னாலே பசங்க தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஒரு மார்க்கெட்டுக்காகவோ பிஸ்னஸ்க்காகவோ ஒரு ப்ரொபகண்டாக்காகவோ நம்ம வந்து அதை கௌதம் இருக்கார் இந்த படத்தில் சுதந்திரம் சொல்லிட்டு இருந்தா அது படத்துக்கு தான் நாளைக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஒலி சொல்லனால பசங்க தான். ப்ளஸ் என்னென்னா கௌதம் மேனனும் சரி சமுத்திரகணி சாரும் சரி படத்தில் வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸ் பேக்காக தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள எந்த அளவுக்கு நம்ம அண்டர்பிளே பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது ப்ளஸ் தான். சமுத்திரகணி சார் வந்து இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு நியாயம்னு ஒரு விஷயம் பட்டுச்சுன்னா அது சத்தம் போட்டு பேசி தான் அவருக்கு ஆக்சுவல் லைஃப்லேயும் சரி ஸ்க்ரீன்லேயும் சரி அவர் வந்து உறக்க பேசுவார். ஆனால் இந்த படத்தில் சத்தமே வராமல் தண்ணி அடித்தா மட்டும்தான் பேசுகிற ஒரு கேரக்டர் அவர். இவர் கௌதம் சார் வந்து ஆக்சுவலாக அவர் பண்ணியிருக்கிறது ஒரு கெஸ்ட் ரோல் தான், ஒரு எக்ஸ்டெண்டட் கெஸ்ட் ரோல். ஒரு படத்தில் பிகினிங் ஒரு 10 நிமிஷம் லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 மினிட்ஸ் வராரு. ஆனால் அவரோட ஸ்க்ரீன் பர்சன்ஸ் வந்து அப்படி இருக்குது. இப்போ வந்து நான் போஸ்டர்லேயும் அவரை போட்டேன்னு வச்சிங்களேன், முடிஞ்சது. சும்மாவே அவர் அப்படி ஒரு கரிஷ்மாவோட இருக்காரு. ஸோ அதனால கொஞ்சம் அண்டர்பிளே பண்ணிட்டு இருக்கோம். வேற ஓகே சார். ஸோ கோலி சோடா படம்ல இருந்து கோலி சோடா 2க்கு நான் கண்டிப்பா அந்த கதாபாத்திரங்கள் இந்த படத்துல இல்லை, எல்லாருமே மாத்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. அப்படின்னு பார்க்கும்போது டெக்னீஷியன்ஸ் கூட டோட்டலா மாறி இருக்காங்க இந்த படத்துல. அந்த படத்துல கோலி சோடா 1ல இருந்து ஒரு ஆச்சி கேரக்டரோ ஒரு இமான் கேரக்டரோ இதுல வந்து வர வைக்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியா அது ஒரு தொடர்ச்சியா வர வச்சிருக்கலாம். ஏன்னா கோலி சோடா 2னு ஒரு கனெக்ஷன் இருந்ததுனால பார்த்த உடனே அவங்க ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. பட் நான் வந்து கான்ஷியஸாகவே கோலி சோடா 1 சம்மந்தப்பட்ட யாரும் இதில் இருக்கக்கூடாதுன்றது முதல்லையும் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு அது வேற இது வேற. அப்போதான் கோலி சோடா 1.5 பண்ணும்போது அது வந்து கரெக்டாக பிரிட்ஜ் ஆகும். அது வந்து நம்ம சொல்ல முடியும். நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி. நான் இப்போ கோலி சோடா 2னு எழுதுனது தான் கோலி சோடா 1.5 ஆயிருக்கு. இந்த கோலி சோடா 2 அப்போ இல்லவே இல்லை. ஸோ எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, ஒரு ஜேர்னி தானே எல்லாமே. ஆனால் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணி மாற்றினேன். வேறு ஃப்ளேவர் வரணும்னு ஒரே ஒருத்தரை மட்டும் மாற்ற முடியாமல் போயிடுச்சு, ஃபைட் மாஸ்டர். அவர் மட்டும் ஆமாம் கோலி சோடா 1 பண்ண மாஸ்டர் தான் இதுவும் பண்ணியிருக்காரு. என்னோடய மற்ற படங்களும் அவர் தான். 10 எண்டுக்குள்ள கடுகு எல்லாமே அவர் தான். ஸோ அது வந்து ஒரு வேறு லெவல் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அதனால் அவர் மட்டும் வந்திருக்காரு, மற்றபடி எல்லாமே மாறி. அண்ட் மியூசிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாடல்கள் எல்லாம் ஆல்ரெடி செம்மையாக கலக்கிட்டு இருக்கு. பொண்டாட்டி பாடல் தான், திருமணம் ஆனவங்களும் அந்த பாடல் யூஸ் பண்ணாங்க, ஆகாதவங்களும் அந்த பாடலில் தான் வந்து குவாலிட்டினா செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மியூசிக் டைரக்டர் பற்றி சில வார்த்தைகள். மலையாளத்தில் ராஜாமணி சார்னு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இருக்கார். அவரோட பையன் தான் ஆச்சு. தெலுங்கில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. தமிழில் வந்து மாலை பொழுதி மயக்கத்திலேயே வந்து நல்ல சாங், ஓ பேபிகள்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு சாங். பட் ஆக்சுவலாக நான் மீட் பண்ணும்போது எனக்கு இந்த பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாது. நான் கதை சொல்கிறேன் பிரதர், நீங்கள் வந்து ஏதாவது சாங் போட்டு காட்டுங்க, பிடிச்சிருந்தா நான் பண்ணுவோன்னு தான் சொன்னேன். கதை கேட்டுட்டு ஒரு மொத்தமே அப்போ ஒரு 1/2 hour தான் கதை இருந்துச்சு பிகினிங் ஸ்டேஜ். ஸோ கதையை சொன்னேன், அந்த ஃப்ளேவர் அந்த எசன்ஸ் அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போயிட்டு உடனே டியூன் அமிச்சிட்டார் ஒரு 1/2 hourலேயே. அதில் ஃபஸ்ட்டு அந்த டியூன் தான் பொண்டாட்டி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு சாங்கை வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் சொல்லி சுச்சுவேஷன் சொல்லி அதுக்கு ரெஃபரன்சஸ் கொடுத்து இப்படி ஆரம்பிக்கலாம் இப்படி முடிக்கலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஒன்று போடுவாங்க, இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை இதுக்கப்புறம் இப்படி போகலாம் இப்படிலாம் பேசி 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 ஒரு சாங் உருவாகிறதுன்றது வந்து பெரிய ப்ராசஸ் அது. அதுக்கப்புறமும் கூட மியூசிக் டைரக்டர் வேர்ஷன் கேட்கும்போது நம்மளுக்கு அவ்வளோவா கன்சீவ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் லிரிக் எழுதி பார்க்கணும், பாடி பார்க்கணும், அப்போ தான் ஒரு ஃபுல் வேர்ஷன் தெரியும். இவர் போயிட்டு ஒரு 1/2 hour 1 hour ஒரு டியூன் அனுப்புகிறாரு, அவரே பாடியிருக்காரு, டம்மி லிரிக் போட்டிருக்காரு. அது எனக்கு கேட்டவுடனே எனக்கு அப்படி பொண்டாட்டி சாங் கேட்டவுடனே பொண்டாட்டி சாங் பிடிச்சிச்சு, நல்லாயிருக்குன்னு சொல்லி அப்படிதான் ஆச்சு உள்ளே வந்தார். கோலி சோடா 2 தான் வந்து படத்துக்கான அடையாளமாக இருந்துச்சு. இப்போ வந்து பொண்டாட்டி சாங் வந்து இந்த படத்தில் தான்பா அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு டெக்னீஷியன் வந்து அவராக ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து அது இவ்வளோ படத்துக்கான ஒரு ஐடென்டியை மாற்றுறதுன்றது வந்து ஒரு ரொம்ப அண்ட் கோலி சோடா பற்றி நீங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும், கடைசியாக ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா நச்சுன்னு ஒரு லைன் சொல்லிவிடுங்க. இப்போ நம்ம ஸ்டேட் இருக்க நிலைமையில் வந்து புள்ளி விவரம் படித்தோம், ஓ லாஸ்ட் இயர் மட்டும் 23,000 போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நடந்துச்சுன்ட்டு.
ஸோ ஒரு வருஷத்துக்கு 23,000 வந்து எவ்வளோ பெரிய தொகை பாருங்க. ஸோ எல்லாருக்குமே ஏதோ ஒரு கோபம் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிஜமான விளிம்பு நிலை மனிதர்களோட கோபத்தை தான் நான் அந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கோபம் கம்மியாகும், உங்கள் கோபத்தை செலவழித்த மாதிரி ஒரு திருப்தி வரும்னு எனக்கு தோணுது. ஃபைன் சார். ஸோ கோலி சோடா 2 நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அண்ட் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட் அண்ட் சார். தேங்க்யூ.